தொடர்வது விரைவு செய்திகள். தமிழகம் முழுவதும் கூட்டுறவு நியாய விலை கடைகளில் 15% தள்ளுபடி விலையில் மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டாலும் அதில் லாபம் கிடைத்து வருகிறது என்று மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கே சி வீரமணி கூறியுள்ளார். திருப்பத்தூரில் கூட்டுறவு சிறப்பங்காடி வளாகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கூட்டுறவு மருந்தகத்தை அமைச்சர் கே சி வீரமணி மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் இன்று திறந்து வைத்தனர். அப்போது பேசிய அமைச்சர் கே சி வீரமணி, பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான தரமான மருந்து பொருட்களை கூட்டுறவு மருந்தகங்களிலிருந்து குறைந்த விலையில் பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தீயணைப்புத்துறை, காவல்துறை, சுகாதாரத்துறை ஆகியவற்றின் மூலம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும், பேரிடர் ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்கிறோம் என்றும் மாநில வருவாய், பேரிடர் மேலாண்மை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று பயனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விவசாயிகளின் நலனுக்காகவே மத்திய அரசு 3 வேளாண் திருத்த மசோதாக்களை கொண்டு வந்துள்ளது என்றார். இதன் மூலம் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை இடைத்தரகர்களின் தலையீடு இல்லாமல் சந்தைப்படுத்த முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கடைக்கோடி மக்களின் தேவைகளை கண்டறிந்து நிறைவேற்றும் அரசாக தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம், பாலக்கோடு பகுதிகளில் அரசின் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை இன்று தொடங்கி வைத்த அமைச்சர் நிறைவு செய்யப்பட்டுள்ள பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், பொதுமக்கள் அனைவரும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி கொரோனா தொற்று பரவலை தடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் இதுவரை இல்லாத சாதனையாக தற்போது வரை 31,60,000 மெட்ரிக் டன் அளவிற்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் பேருந்து நிலைய கட்டுமான பணிகளையும், மாப்பிள்ளைக்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணிகளையும் இன்று அமைச்சர் ஆய்வு செய்தார். பின்னர் கீழக்காது வாக்குடி நடமாடும் நியாய விலை கடைகளை அவர் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருவாரூர் மாவட்டத்திற்கு 125 நடமாடும் நியாய விலை கடைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூரில் நடமாடும் நியாய விலை கடைகளை மாநில சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 110 விதியின் கீழ் தமிழகத்தில் நடமாடும் நியாய விலை கடைகள் கொண்டுவரப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன் முதல் கட்டமாக திருநாவலூரில் 10 நடமாடும் நியாய விலை கடைகள் சட்டத்துறை அமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா, உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு, கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் பிரபு உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மேகாலயா மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனை ரஜியா அகமத் உயிரிழந்தார். மேகாலயாவின் கிழக்கு ஹாசிமலை மாவட்டத்தில் மௌனி என்ற இடத்தில் இன்று காலை 6 மணிக்கு ஏற்பட்ட நிலச்சரிவில் வீடுகள் மண்ணில் புதைந்தன. இதில் ரஜியா அகமத் உயிரிழந்த நிலையில் 30 மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் என்றும், 5 பேர் காணாமல் போயுள்ளனர் என்றும் அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடந்து வரும் நிலையில் மேகாலய கிரிக்கெட் வாரிய அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் ரஜியா அகமத்தின் உயிரிழப்புக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.